ஓம் நமோ நாராயணாய நமஹ. அன்பார்ந்த தினபூமியர்களே, வணக்கம். இன்றைய தேதி 2/8/2019, கிழமை வெள்ளிக்கிழமை. திதி திவிதியை திதி. இரவு 1:36 வரை இருக்கிறது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். காலை 9:29 வரை இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் ஆயில்யம் நட்சத்திரம் கூடுவது மரணயோகத்தை தரும். இன்றைய நாள் மரணயோகம். இன்று சந்திர தரிசனம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 7:09 குளிகை, 10:12 ராகுகாலம், 3:45 யமகண்டம். சுபகரின் வாகர பட்சத்தில் 6:09 காலை பொழுதும், 1:01 5:06 பகல் பொழுதும், 8:09 10:11 இரவு பொழுதும் சுபகரைகளாகும். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, 4 சந்திர பகவான் சுக சௌகரியங்கள் கொடுக்கும், வாகன வசதிகள் ஏற்படுத்தும். புதிதாக வாகனம் வாங்கினால் இன்றைக்கி வாங்கிக்கலாம். வெளி உலகத்தில் பழகும் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை. வாகனத்தில் இயக்கும் பொழுது கவனம் தேவை. வசதி ஏற்படும், இருந்தாலும் பயன்படுத்தப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். பண வரவு நன்றாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். அருணீஸ்வரனாக இருப்பார்கள். அன்றைய பாடங்களை அன்றையிலே முடித்து விடுவார்கள். கல்லூரியில் படிப்பவர்களுக்கு படிப்பு சுமை அதிகரிக்கும். தொழிலாளர் ஒற்றுமை குறையும் வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் முன்னேறுவார்கள். கணவனின் அன்யோன்யம் பரவாயில்லை. முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். மன நிம்மதியாக நாட்கள் கழியும். சுப செலவு சுப லாபம் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். நினைத்தது நிறைவேறும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சகோதர ஒற்றுமை குறையும். கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது. திடீர் செலவுகளும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகள் சுப தகவல்கள் ரெண்டுமே ஏற்படும். சுப செலவும் ஏற்படும், நல்ல தகவல் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியாக நாட்கள் கழியும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, லாபஸ்தானாதிபதி 2 நிச்சயம். ஆரோக்கியம் பரவாயில்லை. செலவுகள் அதிகரிக்கும். லாபங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலாளர் ஒற்றுமை குறையும். எந்த வேலை செய்தாலும் சற்று கவனம் தேவை. மன நிம்மதி குறைவதற்கான சில வாய்ப்புகள் ஏற்படும். கவனம் தேவை. உற்றாவின் இடத்தில் சற்று விலகியிருப்பதே நன்று. யாருடைய விஷயத்திலும் தலையிடக்கூடாது. தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. கலைத்தொழில் இருப்பவர்களும் சற்று கவனமாக இருப்பது நன்று. வாய்ப்புகள் தவறி போவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். திறமைகள் அதிக அக்கறையுடன் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ஆயில்யம் நட்சத்திரம் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போது மன கவலைகள் வந்து போகும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். எந்த வேலை செய்தாலும் சற்று உளைச்சல் ஏற்பட்டு பின்பு சரியாகும். கவனம் தேவை. தான் உண்டு தன்னுடைய வேலையை உண்டு என்றிருப்பதே நன்று. கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. சகோதர ஒற்றுமை குறையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வீண் செலவுகள் தவிர்ப்பது நன்று. கணவன் மனைவி ஒற்றுமை பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் உயரதியிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். கீழ் வேலை செய்யும் சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, தான் உண்டோ தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். மனக்கவலைகள் வந்து போகும். உற்றாவருடத்தில் பழகும் பொழுது கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்று. வீண் மம்பில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே சிலாங்கியம். உதவி உபத்திரவம் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உதவி செய்யும் பொழுது மிக 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 கவனம் தேவை. மனக்கவலைகள் வந்து போகும். தாயாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். வீண் விவாதம் பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும். விவாதம் குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. கலைத்துறையில் இருப்பவர்கள் நன்மதிப்பை பெறுவார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. ஆரோக்கியம் சுமார். சகோதர ஒற்றுமை குறையும்.
தாயாரின் ஆரோக்கியமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வீண் அலைச்சலில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் அலைச்சலாக இருப்பார்கள். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் அதிக அக்கறையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் சுமார்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும், தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, எதையும் சீர்தூக்கி பார்த்து செம்மையாக செயல்படுத்த நினைப்பீர்கள், வெற்றியும் காணுவீர்கள். ஆரோக்கியம் பரவாயில்லை, தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எந்த வேலை செய்தாலும் சற்று கவனமாக இருப்பது நன்று. உதவி செய்யும் பொழுதும் கவனம் தேவை. பணம் கடன் வாங்கும் பொழுதும் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்திலும் கவனம் தேவை. பொதுவாக எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்று. தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. பிரயாணத்தில் செய்யும் பொழுது, சொந்த வாகனத்தை இயக்கும் பொழுது வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து போவது நன்று. அவசரம் தவிர்க்க வேண்டும். மிதமான தினமே. அன்பார்த்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத பண வரவுகள் உண்டு, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருக்க வேண்டும். தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. உற்றாவருடத்தில் மதிப்பு உயரும். குடும்பத்தாருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்து மகிழ்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புதன் சாரத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். எந்த வேலை செய்தாலும் சற்று நிதானித்து செய்வது நன்று. ஆரோக்கியமின்மை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. தான் உண்டு சண்டை வேலை உண்டு இருக்க வேண்டும். எதிலும் எப்பொழுதும் கவனம் தேவை. கணவன் மனைவி பேசிக்கொள்வதும் அளவாக பேசுவது நன்று. வீண் வார்த்தைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். வெளி உலகில் பழகும் பொழுது கவனம் தேவை. கலைத்துள் இருப்பவர்கள் நன்மை பெறுவார்கள். இருந்தாலும் சற்று தாமதித்து நல்ல பெயர் கிடைக்கும். உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு என்கின்ற நிலை ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேர்களே, ஆரோக்கியம் பரவாயில்லை, எந்த வேலை செய்தாலும் சற்று கவனம் தேவை. கணவன்மை அந்யோன்யம் பரவாயில்லை, விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் அனுசரணியாக இருப்பார்கள். தங்கள் வேலைகளை தாங்களே முடித்துக் கொள்வார்கள். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கலைத்தில் இருப்பவர்களும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வாய்ப்புக்கு மதிப்புக்கு தாமதித்து வெற்றி கிடைக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. தொழிலாளர் ஒற்றுமை குறையும். தமக்கில் வேலை செய்கிறவங்க ஏதாவது வகையில் ஏமாற்ற பார்ப்பாங்க. கவனமாக இருக்கிறது நன்று. மனக்கவலைகள் வந்து போகும். செலவுகள் குறையும். வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தாருக்காக அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியும். பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு வெற்றி காணுவீர்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். கலைத்துள் இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் பரவாயில்லை, எந்த வேலை செய்தாலும் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு வேண்டி இருப்பதே சிலாகியும். பணமரவு நன்றாக இருக்கும். சுப செய்திகள் கிடைக்கும். கலைத்துள் இருப்பவர்கள் அதிக உழைக்க வேண்டியிருக்கும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.